Hi friends, welcome to my channel Happy Home with Jo. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான். லெமன் ரைஸ் அப்புறம் கேரட் பொரியல் அப்புறம் முட்டை வந்து தொக்கு மாதிரி செஞ்சிருந்தேன். சோ அத உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படினு இருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரட் பொரியல் பாத்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் பிகினர்ஸ்கான ஒரு ரெசிபியும் கூட. ஈஸியா செஞ்சிரலாம். குட்டீஸ் இருந்தாங்க அப்படினா அவங்களுக்குமே நம்ம டக்கன் கொடுக்கிறதுக்கு விரும்பி சாப்பிடுற ஒரு லஞ்ச் இது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதுல கொஞ்சமா கடுகு போட்டு கடுகு வந்து தாளிக்கட்டும். கடுகு நல்லா பொரியணும். பொரியற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஜீரகம். சோ கேரட்ல வந்து அவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்க வந்து பச்சையா கேட்டாலுமே கேரட் வந்து நம்ம கையில எடுத்து கொடுத்து குழந்தையிலேயே பழகிட்டோம் அப்படினா அவங்க வந்துட்டு அத ஸ்கிப் பண்ணாம நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு அப்புறம் அதல கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் போட்டுர்க்கேன். அப்புறம் ஆனியன் வந்து ஒரு சைஸ் மீடியம் சைஸ் ஆனியன் வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி ஆனியனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க. ஆனியன் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு அதல ஒரு பச்சை மிளகாவும் போட்டு கேரட்டோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி இருக்கறேன். இதையும் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா வதக்கி விடுங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி வச்சு நீங்க வேக வச்சிரலாம். ஒரு 5 minutes ஆகும். அவ்வளவுதான் கேரட் வந்து சீக்கிரமாவே வெந்துடும் உங்களுக்கு. சோ மூடி போட்டு தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படினா வெந்துரும். லாஸ்ட்ல அடுப்பு ஆஃப் பண்றப்போ தேங்காய் உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் நீங்க எடுத்துக்குவீங்களோ அந்த மாதிரி தேங்காவை திருவி இதல போடிங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குல. சாப்பிறதுக்கும் டேஸ்டியா இருக்கும். லாஸ்ட்ல ஒரு பூண்டு வந்து தட்டி அதோட கேரட்டோட சேர்த்துருங்க. நல்ல மணமா சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம லெமன் ரைஸ் பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த ரெட் ரைஸ் மட்டா ரைஸ் இருக்குல இதில தான் வந்து நாங்க லெமன் ரைஸ் வந்து செஞ்சோம் இன்னைக்கு. சாரி நான் வந்து ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றேன். பட் செல்ஃபி வீடியோங்கறனால உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல காமிக்குது. ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்துட்டு இந்த ரெட் ரைஸ் வச்சு நான் வந்து லெமன் ரைஸ் வந்து நாங்க செய்ய போறோம். நீங்க ஒயிட் ரைஸ்லயுமே இதே process தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ ஒரு கடாய் வச்சிட்டு அதுல வந்து கொஞ்சமா நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்க போறேன். சோ லெமன் ரைஸ் தாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட் அப்படினா சொல்லலாம். ஏனா ஏதாவது ஒண்ணு வந்து கம்மியா கூட ஆயிடுச்சு அப்படினா அந்த டிஷ்ஷே வந்து ஃப்ளாப் ஆயிடும். அந்த ரெசிபியே ஃப்ளாப் ஆயிடும். சோ அதனால அது கொஞ்சம் ஒரு ஆர்ட் அப்படினா சொல்லணும். இப்போ இதல கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் போட்டுர்க்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஷ்க்குலாம் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டும் எண்ணெய் போட்டு அதல கடலை பருப்பு சோ பருப்பு வகைகள் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா லெமன் ரைஸ் சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ஃபில்லிங்காவும் இருக்கும். அதுக்கு அப்புறம் கருப்பு உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சோ உளுந்து வந்து ஒயிட் இல்லாம கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் லெமன் டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அப்புறம் கேஷ்யூ கொஞ்சோண்டு கேஷ்யூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாமே இந்த பருப்புலாம் கொஞ்சம் லைட்டா வந்து கோல்டன் பிரவுன் கலர் வரட்டும். இல்லனா பருப்பு வந்து ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே நீங்க நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் காஞ்ச மிளகாய் இருக்குல அது வந்து ஒரு 3 பிச்சு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா இது கூட நீங்க பச்சை மிளகாய் போட்டீங்கனாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு காஞ்ச மிளகாய் தான் போடுறேன். சோ போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கறோம். சோ கறிவேப்பிலை அதுக்கு அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம எண்ணெயில தாளிச்சு கொட்டறப்போ அதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. இது கூட வேணும் அப்படினா ஆனியனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் வேண்டானா விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பீனட்ஸ் போடுறேன். இது ஆல்ரெடி வறுத்த பீனட் தான். அதனால இத நான் வந்து அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். வறுக்காத பீனட் அப்படினா பச்சையா இருந்தது அப்படினா நீங்க கொஞ்சமா வாங்கி வாணலில லைட்டா உப்பு போட்டு வறுத்து வச்சிட்டோம் அப்படினா ஈஸியா இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ மஞ்சத்தூளுக்கு அப்புறம் லெமன் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமோ நம்ம தாளிக்கிறப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதம் வந்து குக் ஆன ரெடி ஆனோன்னே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா சாதம் குலையாமல் உதிரியாக இருக்கும். லெமன் ரைஸ் வந்து உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளிப்பும் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க, புளிப்பு போதுமா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு அடுப்பை ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு கொத்தமல்லி கீரை வந்து நீங்கள் போடணும் அப்படின்னாலும் கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் நேரம் போடலாம். ஸோ நான் அடுப்பை லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கீரை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து எக்கு தொக்கு சொன்னேன்ல, அது செய்ய போகிறேன். அதுக்கும் அதே மாதிரி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த எக்கு தொக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லைக் சாம்பார் சாதம் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஒரு குஸ்கா ரைஸ் வச்சு இந்த எக் தொக்கு மட்டும் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் நிறைய ஆனியன் போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி ஆனியனும் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 தக்காளி வந்து போட்டுக்கிறேன். 4 முட்டைக்கு 2 தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வந்து தக்காளியும் வெங்காயமும் குழஞ்சி வேகணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ குழஞ்சிட்டுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வகைகள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக தூள் போட்டுக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் குழையட்டும். குழைஞ்சதுக்கப்புறம் தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ண எக்கை வந்து 2ஆவோ எப்படி வேணுமோ உங்களோட விஷ் படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஈவனாக வந்து கோட் பண்ணி விட்டுற போகிறோம். அவ்வளோதான். இந்த எக்கு கூட வந்து இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வெந்து வரும். சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் காரமாக லெமன் ரைஸ்க்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேயுமே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து சர்வ் பண்ணிடலாம். இது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ஸோ இதான் வந்து இன்றைக்கான லஞ்சு. லெமன் ரைஸ், அப்புறம் கேரட் பொரியல், அப்புறம் எக் தொக்கு. பாருங்கள், லெமன் ரைஸில் வந்துட்டு எவ்வளோ பருப்பெல்லாம் போட்டு அது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அந்த பருப்போடு சாப்பிட்றப்போ லெமன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பக்கத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். கீப் சப்போர்ட்டிங்.